ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய டாப் 15 மெகா ஹிட் திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இவர் இயக்கத்தில் ரஜினி கமலை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதேமாரி இவர் கடைசியில் இவர் இயக்குன படங்களில் ரஜினி கமலை வச்சு அட்டர் ஃப்ளாப்பையும் கொடுத்துருக்காரு பெரிய பட்ஜெட்டில். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சுரேஷ் கிருஷ்ணாவோட தமிழ் படங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இவர் வந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில் கூட இயக்கியிருக்காரு. நம்ம வெறும் தமிழ் மட்டும் எடுத்துப்போம், அதர் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 15வது இடத்துல கிட்டத்தட்ட 3 படங்கள் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ். ஏன்னா அந்த படங்கள் வந்து சுத்தமாக வந்து போகவே இல்லை, லாபமே வந்து பார்க்கலன்னு சொல்லலாம். நம்ம தனுஷ் நடித்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம், பரத் நடித்த ஆறுமுகம், அதேமாரி நம்ம பா விஜய் நடித்த இளைஞன், இந்த 3 படங்கள் வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான திரைப்படங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஓடவே இல்லை. இதில் ஏதாவது ஒரு படங்கள் வந்து நீங்கள் 15வது இடத்துல வைங்க. என்ன கேட்டால் வந்து இளைஞன் படம் வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். அடுத்தபடியாக 14வது இடத்துல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சிவசக்தி. செப்டம்பர் மாதம் 1996 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சத்யராஜ், பிரபு, ரம்பா, சுஜாதா மற்றும் பலம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு ஐட்டம் சாங்க்கு நம்ம நடிகை தேவயானி வந்து ஆடிருப்பாங்க. தேவா மியூசிக்கில் பாடலாம் வந்து அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு மேக்ஸிமம் வந்து மிக்சடு டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். இந்த படம் வந்து சுத்தமாக வந்து சரியாக போகவே இல்லை. சிவசக்தி திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக 13வது பார்க்க போகிற திரைப்படம் ஆளவந்தான். நவம்பர் மாதம் 2001 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தீபாவளியை முன்னிட்டு இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் இரு வேடங்கள் நடிச்சிருப்பார். மற்றும் ரவீனா, மனிஷா கோயிராலா, சரத்பாபு மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. சங்கர், இஷான், லாயின்றவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர். இந்த படம் பொறுத்தவரை வந்து பெரிய பொருட்செலவில் உருவான ஒரு மெகா ப்ராஜெக்ட் தான் ஆளவந்தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரொம்பவே வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு. இந்த திரைப்படம் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சுத்தமாக வந்து ஓடவே இல்லை. இந்த திரைப்படம் வந்து அங்கேயும் இங்கேயும் லைட்டாக 100 நாள் ஓடினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் படி இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தபடியாக நம்ம 12வது பார்க்க போகிற திரைப்படம் பாபா. ஆகஸ்ட் 15, 2002 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா ரஜினிகாந்த், மனிஷா கோயிராலா, கவுந்தமணி, சுஜாதா மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை எல்லாமே வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். தயாரிப்பும் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இயக்கம் மட்டும் சுரேஷ் கிருஷ்ணா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும். ஆனால் படம் வந்து மேக்ஸிமம் வந்து மிக்ஸ்டு டூ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதேமாரி தியேட்டர்கள் ரன்ஸ்னு பார்த்தா 100 டேஸ் கூட இந்த படமும் வந்து கடந்திருக்கும். ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் படி ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்லாம் வந்து பெரிய லெவல் பட்ஜெட்டு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு, பாபா திரைப்படம். அடுத்தபடியே 11வது இடத்துல கஜேந்திரா. கஜேந்திரா திரைப்படம் செப்டம்பர் மாதம் 2004 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களோட இணைந்து ஃப்ளோரா, லயா, அதேமாரி சரத்பாபு, சுஜாதா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. தேவா மியூசிக்கில் பாடல் வந்து சில பல வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா நெகட்டிவ் ரிவ்யூஸ். சிம்ஹட்ரா அப்படின்னு ஒரு தெலுங்கு பிளாக் பஸ்டர் மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு தமிழில். அடுத்தபடியே 10வது நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து சங்கமம். ஜூலை மாதம் 1999 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ரகுமான், வடிவேலு, மணிவண்ணன், விந்தியா, ராதாரவி, விஜயகுமார் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் டு மிக்சிட் ரிவ்யூஸ் தான். இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போதே வந்து சன் டிவியில் வந்து 1 மாதம் கூட ஆக அதுக்கு முன்னாடியே வந்து போட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் வந்து தியேட்டரில் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து ஃபைனான்சியலாக இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தபடி 9வது பார்க்க போகிற திரைப்படம் வந்து வேடன். மே மாதம் 1993 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சரத்குமார், சரத், பாபு, குஷ்பு, ராதாரவி மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. தேவா மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் டூ மிக்சிட் ரிவ்யூஸ் தான் மேக்ஸிமம் வந்துச்சு. ஸோ இந்த வேடன் திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான மூவினே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தபடி நம்ம 8வதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஒருவன். ஜூன் மாதம் 1999 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சரத்குமார், தேவயானி, ரகுவரன், ஆனந்தராஜ், மணிவண்ணன், வடிவேலு, விவேக் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா. இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் டு மிக்சிட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கும். ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட் அடிச்சிருச்சு ஒருவன் திரைப்படம். அடுத்தபடியே 7வதாக வந்து ராஜா கையை வச்சா. இந்த திரைப்படம் டிசம்பர் 1990 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பிரபு, கௌதமி, ரேவதி, சரத்குமார், ஆனந்த்ராஜ், நாகேஷ், பொன்னம்பலம் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்களோட மியூசிக்கில் பாடலாம் வந்து அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், சில இடங்களில் வந்து மிக்சிட் ரிவ்யூஸு. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் அடித்த மூவி தான் ராஜா கையை வச்சா. ஸோ ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லலாம், நல்லாவே ஓடிச்சு. அடுத்தபடியே நம்ம 6வதாக பார்க்க போகிற திரைப்படம் ரோஜாவை கில்லாதே. டிசம்பர் மாதம் 1993 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் அர்ஜுன், குஷ்பு, அதேமாரி கவுந்தமணி, செந்தில், ராதாரவி, வடிவேலு மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தேவா மியூசிக்கில் பாடலாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதேமாரி சில இடங்களில் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கிச்சு. ஸோ ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு தான். ஸோ மேக்ஸிமம் 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ ஒரு சூப்பர் ஹிட்னே ரோஜாவை இல்லாத திரைப்படத்தை. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம 6வதாக வச்சுருக்கோம். அடுத்தபடி 5வதாக பார்க்க போகிற
திரைப்படம் வந்து ஆஹா. இந்த திரைப்படம் தீபாவளி முன்னிட்டு 1997 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராஜீவ் கிருஷ்ணா, சுலேகா, விஜயகுமார், ரகுவரன், பானுப்ரியா, விந்தியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம தேவா அவர்கள் தான். பாடலாம் வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ தீபாவளிக்கு வெளியான படங்களில் வந்து கிளாஷில் இந்த படம் வந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் அடிச்சுதே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே வந்து பிரமாதமாக வெற்றி பெற்ற திரைப்படம் தான் ஆஹா. தியேட்டரிக்கல் வைஸும் 100 days வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்தபடியாக நம்ம 4வதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து வீரா. ஏப்ரல் மாதம் 1994 தமிழ் வருடப்பிறப்பு முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து ரோஜா, மீனா, விவேக், ஜனகராஜ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்தோட பாடலாம் வந்து ரொம்ப வந்து மெகா ஹிட்டாக வந்து ஆகியிருக்கு. அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஓவரால் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஆனால் இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து 100 days வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பிரகாரமும் வீரா திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சுது. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம 4வதாக வந்து வச்சிருக்கோம். அடுத்தபடியாக 3வதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து சத்யா. ஜனவரி மாதம் 1988 சத்யா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து அர்ஜுன் அப்படின்னு ஹிந்தியில் 1985 பிளாக் பஸ்டர் அடித்த மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான். அதேமாரி சுரேஷ் கிருஷ்ணா திரைப்படத்தோட முதல் திரைப்படமும் சத்யா தான். இந்த படத்தில் நம்ம கமலஹாசன் அவர்களோட இணைந்து அமலா, கிட்டி, நாசர், ஜனகராஜ், டெல்லி கணேஷ் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இசைஞானி இளையராஜா தான். ஸோ பாடலாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. எல்லா பாட்டுமே வந்து மெகா ஹிட் ஆச்சு. அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சத்யா திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கெஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம் 1988. அதே போல் இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரன்ஸ்னு பார்த்தா 175 days வரைக்கும் தியேட்டர்ஸில் ஓடின ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய ஒரு மெகா ஹிட் மூவி தான் சத்யா. அதனால தான் நம்ம 3வது இடத்துல வந்து சத்யா திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்கோம். 2வதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து அண்ணாமலை. ஜூன் மாதம் 1992 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தியில் குட் கட்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர் அடிச்சது. அதோட ரீமேக் தான் நம்ம ரஜினி அவர்களோட அண்ணாமலை. இந்த படத்தில் ரஜினி அவர்களோட இணைந்து குஷ்பு, ஜனகராஜ், ராதாரவி, சரத்பாபு மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க, மனோரமா உட்பட. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தா தேவா மியூசிக் தான். பாடலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அண்ணாமலை படத்துக்கு. ஸோ இந்த படம் வந்து 175 days 200 days வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி தான் அண்ணாமலை திரைப்படம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேவரட் மூவி கண்டிப்பாக இருக்கும் இந்த படம். அதுக்கப்புறமா நம்ம முதல் இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் வந்து பாஷா. ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு 1995 ஜனவரி 12 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பாஷா. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து நக்மா, ரகுவரன், விஜயகுமார், ஜனகராஜ், ஆனந்த்ராஜ், சரண்ராஜ், தேவன் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான். ஸோ பாடல் எல்லாமே வந்து மெகா ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் சொல்லவே தேவையில்லை. செம்ம ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். 1995 ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கெஸ்ட் கலெக்ஷன். அதேமாரி இந்த படத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை திரைப்படம் தான் வந்து கலெக்ஷன் நம்பர் 1 இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் திரைப்படங்களில் அதை வந்து பீட் பண்ண ஒரு திரைப்படம் என்னன்னா கண்டிப்பாக அது வந்து பாஷா திரைப்படம் தான். ஸோ அதுவும் வந்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய திரைப்படம் தான். இதுவும் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய திரைப்படம் தான். ஸோ கண்டிப்பாக அதோட புகழ் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு தான் சேரும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் படி ஸோ 2 மெகா பிளாக் பஸ்டர் வந்து நம்ம ரஜினி அவர்களை வைத்து வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரஜினி அவர்களோட கேரியரில் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்டைலிஷான ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் மூவி தான் பாஷா. ஸோ அந்த படத்தோட பெருமை வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் சேரும். ஸோ அதே போல் தியேட்டரிக்கலில் ரன்னிங் வைஸின் படி பார்த்தா நம்ம பாஷா திரைப்படம் வந்து 350 days மேலே ஓடின திரைப்படம். ஸோ அதாவது 1 இயருக்கு மேலே ஓடின திரைப்படம் தான் பாஷா. ஸோ அதேமாரி இந்த படம் ஓவரால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து அமைஞ்சது நம்ம பாஷா திரைப்படம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட்னா அண்ணாமலை திரைப்படம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் எந்த திரைப்படம் வந்து உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கவுண்ட் டவுன் வந்து உங்களுக்கு திருப்தி ஆச்சான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.